அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி, நாடு முழுவதும் நாளை முதல் அமலுக்கு வரக்கூடிய புதிய மாற்றங்கள் குறித்து தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முதலாவது அறிவிப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆகஸ்ட் 1 முதல் ஃபாஸ்ட் டேக்கிற்கு புதிய விதிகள் அமல்படுத்தப்படுகிறது. புதிய வாகனங்கள் வாங்கி 90 நாட்களுக்குள் ஃபாஸ்ட் டேக் அப்டேட் செய்யப்பட்டு பதிவு செய்யப்பட வேண்டும். மேலும் வாகனங்களின் பதிவு எண், சேசி எண் ஆகியவை கட்டாயம் ஃபாஸ்டேக் உடன் இணைக்கப்பட வேண்டும். மேலும் மொபைல் எண்ணுடன் ஃபாஸ்டேக் இணைக்கப்பட வேண்டும். அடுத்த அறிவிப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, கேஸ் சிலிண்டர் விலை ஒவ்வொரு மாதத்தின் முதல் தேதியில் நிர்ணயிக்கப்படுகிறது. ஜூலை மாதம் 19 கிலோ வணிக சிலிண்டரின் விலை குறைக்கப்பட்டுள்ள நிலையில், ஆகஸ்ட் மாதத்தின் முதல் தேதியில் சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலை மாற்றம் ஏற்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்த அறிவிப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு மாதமும் வங்கிகளின் வேலை நாட்கள் மற்றும் விடுமுறை தினங்கள் குறித்த பட்டியலை ரிசர்வ் வங்கி வெளியிடும். அதன்படி ஆகஸ்ட் மாதத்தில் மொத்தம் 8 நாட்கள் விடுமுறை வருகிறது. இதில் 4 ஞாயிற்றுக்கிழமைகள் மற்றும் 2 சனிக்கிழமைகள் அடங்கும். இது தவிர ஆகஸ்ட் 15 மற்றும் ஆகஸ்ட் 26 ஆகிய தினங்களும் வங்கிகள் இயங்காது. அடுத்த அறிவிப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, HDFC வங்கியின் கிரெடிட் கார்டை பயன்படுத்தும் வாடிக்கையாளர்கள் இப்போது கிரேட், பேடிஎம், செக், மொபிக்விக் மற்றும் ஃப்ரீசார்ஜ் போன்ற தளங்களை பயன்படுத்துபவர்கள் அதிக கட்டணம் செலுத்த வேண்டியிருக்கும். கிரெடிட் கார்டின் நிலுவைத் தொகையை தாமதமாக செலுத்தினால் தொகையை பொறுத்து கூடுதலாக ₹100 முதல் ₹1300 வரை கட்டணம் செலுத்த வேண்டும். அடுத்த அறிவிப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆகஸ்ட் 1 முதல் காலணிகளின் விலை உயர வாய்ப்பு இருக்கிறது. BIS எனப்படும் நமது நாட்டின் தர கட்டுப்பாட்டு அமைப்பின் புதிய தர கொள்கைகள் அமலுக்கு வருவதால் ஆகஸ்ட் 1 முதல் காலணிகளின் விலை உயர இருக்கிறது. அதே நேரம் இதில் சில விதிவிலக்குகளும் அறிவிக்கப்பட்டுள்ளன. அடுத்த அறிவிப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, கூகுள் மேப்ஸ் விதிகளில் செய்த மாற்றங்கள் ஆகஸ்ட் 1 முதல் அமலுக்கு வருகின்றன. இந்தியாவில் நிறுவனம் தனது சேவைக்கான கட்டணத்தை 70% குறைத்துள்ளது. இதை தவிர கூகுள் மேப்ஸ் சேவைக்கு டாலருக்கு பதிலாக இந்திய ரூபாயில் கட்டணம் வசூலிக்கும் என்று கூறியுள்ளது. இந்த விதிமுறை மாற்றம் சாதாரண பயனர்களுக்கு பிரச்சனையாக இருக்காது என்று கூறப்படுகிறது.